find the speed of the particle when the separation is reduced to 50 cm. first separation அவ்வளதிருந்து hmm. 1 meter இது அன்று ஏன்து release பண்ணுறேன் that means 1 meter ஏதோவறு potential energy இருக்கிறது நால்தான் release ஆகும்போது ஏன் 1 positive இன்னு negative அப்ப இது 2 காடில் there is some interaction அப்ப இது 2 interaction இருக்கிறது நால அந்த எனர்ஜி இப்போ ரெண்டும் அட்ராக்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும்ல அந்த எனர்ஜி ஒன் மீட்டர் செப்பரேஷனில் இருக்கிற எனர்ஜிக்கு பேர் பொட்டன்ஷியல் எனர்ஜி இப்போ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் எப்படி ஸ்பிட் ஆகுது இங்கே ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஃபைன் த ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் அப்படிங்கிறாங்க அப்போ பார்ட்டிகலோட கைனட்டிக் எனர்ஜியும் இருக்குது அட் த சேம் டைம் செப்பரேட் ஆகி திருப்பி எதில் ரெடியூஸ் டு ஃபிஃப்டி சென்டிமீட்டர் ஃபிஃப்டி சென்டிமீட்டரில் இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இருக்குது இதுதான் இந்த கொஸ்டினில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட் ஃபஸ்ட்டு உள்ள அந்த செப்பரேஷன் எவ்வளவு ஒன் மீட்டர் அஞ்சு பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் அந்த பொட்டென்ஷியல் தான் தெர் இஸ் அ கிரியேஷன் ஆஃப் கயனடிக் எனர்ஜி எவ்வளவு அதில் பாதி வந்துருது இதில் பாதி எவ்வளோது ஃபிஃப்டி சென்டிமீட்டர் ப்ளஸ் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் ஹண்ட்ரட் மீட்டர் அதான் ஒன் ஒன் மீட்டர் ஓகே அப்போ அதை நான் என்ன சொல்கிறேன்னா அப்போ இந்த ஃபிஃப்டி சென்டிமீட்டர் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் வச்சு இதோடய கயன்டிக் எனர்ஜி என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அது எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது இந்த மேலே இருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது ரைட் சொல்யூஷனை பாருங்க மாஸ் வந்து கிராமில் இருக்குது அதை எஸ்ஐ யூனிட்டில் கேஜியாக மாற்றியாச்சு மில்லி கிராமா கிராமா கிராம் தான் இருக்குது அதை கேஜியாக மாற்றுறதுக்கு த போர் மைனஸ் த்ரீ கிராம்னு போட்டாச்சு தென் சார்ஜ் வந்து எஸ்ஐ யூனிட்டில் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை செகண்ட் டிஸ்டன்ஸ் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது அதை மீட்டராக மாற்றியாச்சு லெட் வீங்கிறது ஸ்பீட் ஆஃப் த ஈச் பார்ட்டிகல் அட் அ செப்பரேஷன் ஆஃப் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் அந்த ஃபிஃப்டி சென்டிமீட்டர் செப்பரேஷனுக்கு அது இந்த பார்ட்டிக்கல் எவ்வளோ ஸ்பீடு வந்து கொடுத்துச்சுன்னா அந்த வர முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இங்கே எனர்ஜி கன்சர்வேஷன் இருந்து எனர்ஜி கன்சர்வேஷன் கன்சர்வேஷன் ப்ரின்சிபல்னால் எந்த ஒரு எனர்ஜியும் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது மாற்றத்தான் முடியும் அது எப்படின்னு பார்த்தா பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது ஸ்டோர்டு எனர்ஜி ஒரு பாடி ரெஸ்டில் இருக்கும்போது இருக்கிற எனர்ஜிக்கு பேர் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதுவே அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் என்னவாக மாறப்போகுது கைனடிக் எனர்ஜியாக மாறப்போகுது இப்போ ஒரு டேமில் ரிசர்வாயரில் வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேனே வாட்டர் ஸ்டோராக ஸ்டோராக ஆகும் தட் இஸ் கால்டு பொட்டென்ஷியல் எனர்ஜி இந்த ஸ்டோர் ஆகிற வாட்டர் மூவ் ஆகி போகிறதுக்கு அந்த தண்ணியை திறந்து விட்டால் ஆகும் தண்ணியோட லெவலை பொறுத்து வேகமாக போகுமா அந்த மூவ் ஆகி போகிறது மோஷனில் இருக்கிற எனர்ஜிக்கு பேர் கைனெட்டிக் எனர்ஜி அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் பார்ட்டிகல் அட் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் செப்பரேஷன் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் அட் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் செப்பரேஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த டூ பார்ட்டிகல் அட்

இதை அப்படியே நம்ம என்ன பண்ணால் போதும் எக்ஸிக்யூட் பண்ணால் போதும் எத்தனை பார்ட்டிகள் இருக்குது ரெண்டு பார்ட்டிகள் இருக்குது அப்போ கயான்டிக் எனர்ஜி அந்த கயாண்டிக் எனர்ஜி ரெண்டு பார்ட்டிகளுக்கு நான் போடணும் கயெண்டிக் எனர்ஜி ஹாஃப் எம்பி ஸ்கொயர் இது வெலாசிட்டி ரெண்டு ஒன்று தான் அப்போ ஹாஃப் எம்பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹாஃப் எம்பி ஸ்கொயர் ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் என்னது ஒன் அதை நம்ம என்ன பண்ணலாம் எம்பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிப்டி சென்டிமீட்டர் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒன் டிவைட் பை நாட் கியூ ஒன் கியூ டூ பை ஆர் டூ ஈக்குவல் டு இது வந்து எப்போ ஃபஸ்ட்டு இருந்த பொட்டென்சியல் அனர்ஜி ஃபஸ்ட் பொட்டன்ஷியல் அனர்ஜி ஒன் அப்போ ஒன் டிவைட் பை ஃபோர் பைப்ஸ் நாட்டின் இந்த போர் பை எப்சி நாட்டா ஒரு சைடு கொண்டு வந்துடுவோம் அந்த சைடு கொண்டு வந்துட்டா ஒன் டிவை பை ஆர் ஒன் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் டூன்னு வரும் இதை நம்ம எல்சிஎம் எடுத்து போட்டால் ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன்னு வரும் இது எம் டைம்ஸ் வி ஸ்கொயர்ன்னு இருக்குது இதில் வி ஸ்கொயர் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் வி மட்டும் எடுத்துக்கிட்டால் ஃபார்மட் இந்த மாதிரி வரும் இந்த வேல்யூ எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்ட்ரியூட் பண்ணால் வி அப்போ வீட வேல்யூ ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் மீட்டர் பெர் செகண்ட் இப்படித்தான் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும் என்ன கேட்டிருந்தாங்க ரெண்டு பார்ட்டிகல் இருக்கு அது ரெண்டும் ஆப்போசிட் சார்ஜ் அந்த ரெண்டு பார்ட்டிகளும் ஆப்போசிட் சார்ஜாக இருக்கிறதுனால அதோட பார்ட்டிகல் செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் எவ்வளவு வச்சிருக்கோம் ஒன் மீட்டர் வச்சிருக்கோம் இதனால ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிரியேட் ஆகுது இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜினால ரிலீஸ் பண்ணும் போது எனக்கு கையன்டிக் எனர்ஜி கிரியேட் ஆகி ஒன் மீட்டராக இருந்தது ஃபிஃப்டி சென்டிமீட்டரில் வந்து என்னாகுது திருப்பி நிற்கிது அப்போ இங்கே ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது அங்கே மூவ் ஆகி வந்தது கைரெடிக் எனர்ஜி இருக்குது ரெண்டையும் சேம் சம் பண்ணேன் சம் பண்ணி ஈஸியான பண்ணிட்ட வெளாசிட்டியை கண்டுபிடிச்சிட்டு தேங்க்யூ